ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். ஜி தமிழ டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க சீரியல்ஸ்ல ஒன்னான கன்னத்தில் முத்தமிட்டல் அப்படிங்கிற சீரியலுக்கு எங்க பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. அந்த வகையில இந்த சீரியல்ல ஆதிரா அப்படின்ற கேரக்டர்ல ஆக்ட்ரஸ் மனிஷாஜித் தான் நடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே நல்லா தெரியும். அண்ட் ரீசெண்டா கூட இந்த சீரியல் 100 எபிசோட கம்ப்ளீட் பண்ணிருந்துச்சு. அந்த தருணத்தை அவங்க ஒரு பெரிய செலிப்ரேஷனா பண்ணிருந்தாங்கல்ல. அதுக்கப்புறமா ஆதிரா அப்படின்ற கேரக்டர் பண்ணிருந்த மனிஷாஜித் இந்த சீரியல விட்டு விலகிட்டாங்க. யூஸ்வலா அவங்களுக்கு வேற சீரியல் கிடைச்சிருக்கும், அதனாலதான் விலகிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தா மனிஷாவோட தரப்புல இருந்து ஒரு ஷாக்கிங் ரிப்ளை தான் கொடுத்திருக்காங்க. இந்த சீரியல நடிச்சிட்டு இருக்கிற தருணத்திலேயே தனக்கு வந்து 6 லட்சம் வரைக்குமே பாக்கி இருக்கு. அந்த 6 லட்சத்தை இந்த சீரியல தயாரிச்சிட்டு இருக்கிற ப்ரொடியூசர் கிட்ட கேட்டுமே அந்த பணம் இன்னுமே என் கைக்கு வரல. ஒரு நாள் கூட ஷூட்டிங்க்கு நான் லீவ் எடுத்ததே கிடையாது. அந்த அளவுக்கு நான் ரொம்ப சின்சரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஈவன் கொரோனா டைம்ல கூட பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட எல்லாருமே இந்த ஷூட்டிங்க்கு வரதுக்கு கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணிருந்தாலுமே அந்த டைம்ல என்னோட கடமை தான் முக்கியம், எனக்கு ஆக்டிங்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த டைம்ல ஒரு நாள் கூட நான் லீவ் எடுக்காம எல்லா டைமுமே அவங்க ஷூட்டிங்க்கு கால் பண்ணும்போது ஹெசிடேட் பண்ணாம ஷூட்டிங்க்கு விசிட் பண்ணிருக்கேன். இப்ப மட்டும் கிடையாது, இந்த சீரியல் ஆரம்பிச்சதுல இருந்தே எனக்கு சம்பளம் பாக்கி இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா அது ஒரு காரணமா வச்சு ஒவ்வொரு நாளுமே அவங்க ஷூட்டிங்க்கு கூப்பிடும்போது நான் போகாம இருந்ததே கிடையாது. இந்த சீரியல நடிச்சிட்டு இருக்கிற சமயத்திலேயே சம்பளம் பாக்கி இருந்துட்டே இருக்கும்போது இந்த சீரியலோட தயாரிப்பாளர்கிட்ட நான் போய் கேட்டப்போ இந்த டைம்ல மணி கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னு சொன்னப்போ சரி பரவாயில்ல என்னோட சம்பளத்திலிருந்து பாதி நீங்க புடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிதான் ஒவ்வொரு வாட்டியுமே நான் அவர்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன். ஆனா நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அவங்க அடுத்த மாச சம்பளத்தை அப்பவே புடிச்சுதான் எனக்கு கொடுப்பாங்க. அது ஒவ்வொரு வாட்டியுமே பாக்கி இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு வாட்டி கூட எனக்கு முழு சம்பளத்தை அவங்க கொடுத்ததே கிடையாது. இந்த மாதிரி பல ஹெல்ப்ஸ் நான் பண்ணிருக்கேன். என்னால ஒரு நாள் கூட ஷூட்டிங் அவங்களுக்கு தள்ளி போனதே கிடையாது. ஈவன் எனக்கு ஃபீவர் வந்திருந்தப்போ கூட நான் ஹாஸ்பிட்டல் கூட விசிட் பண்ணாம அவங்க நாளைக்கு நீங்க ஷூட்டிங்க வாங்க அப்படின்னு சொன்னப்ப கூட அகைன் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் போய் நின்னேன். ஈவன் எனக்கு ஃபீவர் வரதுக்கே காரணம் ரெஸ்ட் இல்லாம நான் ஒர்க் பண்ணதுனாலதான். பட் அதை ஒரு நாள் கூட அவங்க கிட்ட சொல்லி காட்டினதே கிடையாது. ஆனா அதுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாமே எனக்கு போய்கிட்டுதான் இருந்துச்சு. இதுவரைக்குமே சம்பளம் பாக்கி ஆயுமே என் கிட்ட இருக்கிற சில எக்ஸ்பென்சஸ், அதுக்கப்புறமா நான் வர கேப் அண்ட் என்னோட மேனேஜருக்குமே என்னால சரியா சம்பளம் கொடுக்கவே முடியல. எனக்கு 103 டிகிரி வரைக்குமே ஃபீவர் அதிகரிச்சிருந்துச்சு. அந்த டைம்ல எனக்கு இவ்வளவு ஃபீவர் இருக்கு, இந்த ஹாஸ்பிட்டல் செலவுகள் எல்லாமே ரொம்பவே எக்ஸ்பென்சிவா இருக்கு. ஆனா என்னோட சம்பளம் எனக்கு ப்ராப்பரா வந்திருந்துச்சுன்னா இந்த ப்ராப்ளம் எதுவுமே என் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காது. அதனால இந்த செலவுகள் எல்லாத்துக்குமே நீங்க தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி இந்த சீரியலோட தயாரிப்பாளருக்கு நான் வந்து மெயில் போட்டிருந்தேன். அவங்க அந்த மெயில் பார்த்துமே மறுநாள் நீங்க ஷூட்டிங்க வாங்க அப்படின்னு மட்டும்தான் எனக்கு மெயில் பண்ணிருந்தாங்க. அந்த டைம்ல வந்திருந்த போது அந்த ஃபீவர்லயுமே எனக்கு மழை சீக்வன்ஸ் இருக்கிற ஒரு காட்சியை தான் அவங்க எடுக்கிறதா முடிவு பண்ணிருந்தாங்க. அதுலயுமே நான் ஹெசிடேட் பண்ணாம நடிச்சு கொடுத்திருந்தேன். காலையில 9 மணில இருந்து நைட் 9 மணி வரைக்குமே ஒர்க் இருக்கும், சில டைம் 11 மணி கூட ஆகும். இதனால நான் மென்டலி ரொம்பவே ப்ரெஷருக்கு உள்ளாகிட்டேன். சோ ஃபைனலி இந்த சீரியல் இருந்து விலகிறதா நான் முடிவெடுத்திருந்தேன். இதை பத்தி இந்த சீரியலோட ப்ரொடியூசர் கிட்டயுமே சொல்லியிருந்தேன். நான் சொன்ன விஷயத்த மட்டும் நோட்டீஸ் பண்ணி அவங்க அதுக்குமே நாளைக்கு நீங்க ஷூட்டிங்க வந்துருங்க, நீங்க தான் இந்த சீரியலோட மெயின் லீடே, நீங்க எப்படி இந்த சீரியலை விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சில பல ஆறுதல் வார்த்தைகள் எல்லாமே எனக்கு சொல்லியிருந்தாங்க. அதை எல்லாத்தையுமே கேட்டப்போ சரி ஓகே அப்படின்னு சகிச்சுட்டு மறுபடியுமே இந்த சீரியல நடிக்க ஆரம்பிச்சேன். எனக்கு மறுபடியுமே சம்பளம் பாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளர்கிட்ட நான் சொன்னப்போ அது சேனல் சைட்ல இருந்து எனக்கு கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சைட்ல இருந்து ரிப்ளை கொடுத்திருந்தாரு. இதே கேள்வியை நான் சேனல் கிட்ட கேட்டிருந்தப்போ சம்பளம் எல்லாருக்குமே செட்டில் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேனலோட தரப்புல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது அப்படின்னு கூட எனக்கு தெரியாம தான் நின்னுட்டு இருந்தேன். இந்த சீரியலோட 100வது நாள் ஷூட்டிங் முடிச்சு மறுநாள் போகும்போதுதான் இவங்க இந்த சீரியலோட லீட் ரோல் பண்றதுக்கு வேற ஒரு ஆர்டிஸ்ட் தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்படிங்கிற விஷயம் அப்பதான் எனக்கு தெரிய வந்துச்சு. இவங்க எல்லாருமே நான் கன்சர்ன் பண்ணி மழையிலயும் எனக்கு ஃபீவர் இருக்கும் போதும் சரி ஷூட்டிங்க கண்டினியூஸா நான் வந்துட்டே இருந்தேன். அது எதையுமே கொஞ்சம் கூட கன்சர்ன் பண்ணாம எனக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லாம வேற ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க வந்து முடிவு செஞ்சுட்டாங்க. இதெல்லாமே எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருந்துச்சு. அதனாலதான் நான் இந்த சீரியலை விட்டு விலகி இருக்கேன் அப்படின்னு சொல்லி கன்னத்தில் முத்தமிட்டால் சீரியல் இருந்து விலகின மனிஷாஜித் இதை பத்தி ஓபன் பண்ணிருக்காங்க. நீங்க ஒரு ஷார்ட்ஃபிலிம் டைரக்டரா, உங்க திறமை இந்த உலகத்துக்கு காட்டணுமா? அது கூட பணமும் கிடைச்சா உங்க திறமைய 5.8 மில்லியன் பேருக்கு காட்டுறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. உங்களோட ஷார்ட்ஃபிலிம்ஸ் shortfilm@indiaglitz.com இந்த இமெயில் ஐடிக்கு அனுப்புங்க. உங்களோட கனவை நினைவாக்குங்க. ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ்.